வெரி குட் மார்னிங் புதியுகம் வியூவர்ஸ் இது உங்க ஃபேவரட் டாக்டர் ஆன் கால் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோயின் முதலை கண்டறிந்து அதனை வேரோடு அறுத்தெறிந்து ஆரோக்கியமான சொசைட்டியை உருவாக்குறதுதான் நம்ம புதியுகத்தின் நோக்கமே இன்னைக்கு நம்ம கூட அல்சர் குறித்த நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க எத்னிக் ஹெல்த் கேர் சித்தா டாக்டர் யோக வித்யா அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பூஜ்ஜியம் நான்கு நான்கு நான்கைந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வெரி குட் மார்னிங் டாக்டர் ஓகே டாக்டர் இப்போ அல்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து அல்சர் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அல்சர் அப்படிங்கிறது எதனால ஒரு மனிதனை தாக்குது ஓகே இப்போ அல்சர் அப்படின்னாவே நமக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புண்ணு இப்போ வாயில வந்து புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா மவுத் அல்சர்னு சொல்றோம் அதே போல வயிற்றுக்குள்ளார புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் அல்சர் அடுத்து வயிறுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்லாம் இருக்கும் அதில் வந்து ஏதாவது புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டியோடன அல்சர் ஸோ இந்த மாதிரி அல்சர் வந்து ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகமான ஆசிட் செக்ரீஷன் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அல்சர் வருது எதனால் வந்து வயிற்றுக்குள்ளே அளவுக்கு அதிகமாக ஆசிட் சுரக்குது அப்படின்னா நம்ம உடலுடைய உஷ்ணம் வந்து அதிகமாகிறது சொல்கிறோம் இப்போ பொதுவாக சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் அப்படிங்கிற அந்த மூணு நாடியில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாதமும் அதிகமாக இருக்கும் பித்தமும் அதிகமாக இருக்கும் வாதம் அப்படின்னா கேஸு பித்தம் அப்படின்னா உடலினுடைய வெப்பம் ஸோ வாதம் அப்படிங்கிற அந்த கேஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஸ்டார்ட் ஆகி ப்ளோட்டிங்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அதை டேக் கேர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அதிகப்படியான காற்று வந்து அடுத்தது பித்தத்தை வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காற்று நிறைய அடிச்சதுனால ஃபாரஸ்ட் ஃபயரே ஏற்படுது அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளேற காற்று அதிகமாக இருக்கும்போது ஒரு ஃபயர் வந்து ஏற்பட்டு அதுதான் வந்து அந்த ஆசிட் செக்ரீஷன் உங்களுக்கு அல்சர் வருது ஸோ தொடர் வாத பந்தமல்லாது குண்ணும் வராதுன்னு சொல்லி சித்த மரத்தில் சொல்லுவோம் ஸோ தொடர் வாதம் அப்படின்னா தொடர்ந்து வந்து வாத பொருட்களான உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு குக்கரில் வச்ச ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம உடம்புல வாதம் நிகழ்றதுனால வயிறு வந்து ப்ளோட்டிங் ஆகி கூட வந்து பித்தம் சொல்லக்கூடிய அனலும் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகவே வந்து புண்ணு ஏற்படுது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தினோட அடிப்படை கான்செப்டாக இந்த நோய் வரும் வழியை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே டாக்டர் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் முன்கூட்டி அப்படிங்கறத பத்தி ஒரு நேர் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் வெரி குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க பிரபா வந்து நான் இருந்து பேசுறேன் சொல்லுங்க பிரபா உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க வணக்கம் வணக்கம் பிரபா சொல்லுங்கமா முட்டி வலி ஓகே விரல்லல்லாம் காலிலே எழுந்த அப்படியே நடக்க முடியல அப்புறம் அப்புறம் தான் கொஞ்சவும் விரல்லெல்லாம் வலிக்குது பேக் பைனும் இருக்குங்க எல்லா ஜாயின்ட்டுமே பெயின் இருக்கா எல்லா ஜாயின்ட்டும் பெயின் இருக்குங்க என்ன வயசு ஆது உங்களுக்கு 54ங்க ஓகே சம்டைம்ஸ் வந்து எலும்பு தேய்மானத்தினால இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரோமடாய்ட் ஆர்த்ரைடிஸ் ஆரே ஃபேக்டரி செக் பண்ணீங்களா உங்களோட ब्लड டெஸ்ட்ல ஆ இது முடக்கவாதம் இல்லைன்னு தான் சொன்னாங்க ஓகே அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் எதுவும் அதிகமா இருந்ததா அதெல்லாம் எதுவும் இல்ல முட்டி தேய்மானம் தான் சொன்னாங்க இது வந்து இது

காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட ஸ்டாக் வந்து ஓவரில் இருக்கிற வரைக்கும் அது வந்து வளரும்போது ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போனோட டென்சிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து முட்டை வந்து தீந்து போகிறதுனால அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக சுரக்காதனால எலும்புகள் எல்லாமே வந்து ஒரு சக்தி இழந்துடும் ஸோ இந்த நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எள் கருப்பு எள்ளில் இருக்குது ஸோ அதனால தான் இப்போது என்ன தான் அப்ரோட்லலாம் வந்து இந்த ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்க ஈஸ்ட்ரஜனை வந்து ஊசி மூலமாகவோ மாத்திரைகள் மூலமாகவோ சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறாங்க பட் நம்ம அந்த காலத்துலேருந்தே இதை எடுக்காமே ஏன் வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம கருப்பு எள்ளு உருண்டை அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே வந்து பியூபர்ட்டி டைமில் கொடுப்போம் அதே போல் மெனோபாஸ் டைம்லையும் இந்த கருப்பு எள்ளு உருண்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் கிடைக்கும் அதுக்கடுத்து சித்த மருத்துவத்தில் அதி மதுரத்தில் அதிகப்படியான ஈஸ்ட்ரஜன் இருக்கிறதுனால அதிமதுரை வந்து நீங்கள் முடிஞ்சால் ஒரு கால் டீஸ்பூன் டெய்லியுமே வந்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க அதுவும் வந்து உங்களுக்கு போனோட டென்சிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும் அடுத்தது எலும்பு தேமானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியம் வந்து உணவில் வந்து ப்ராப்பராக இருந்தாலும் அது உங்கள் உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேரா தைராய்டு அதாவது தைராய்டுலேருந்து சுரக்கிற பேரா தைராயிலேருந்து சுரக்கிற கால்சிடோண்டின் ஹார்மோன் வந்து நார்மல் லெவலில் இருக்கான்னு பாருங்கள் அதில் எதுவும் குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்ற கால்சியம் வந்து போன்ஸ்க்கு போகாமல் கிட்னிக்கு போய் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் போன்ஸு டீத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நெகம் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க தைராய்டு பேரா தைராய்டிலேருந்து கால்சிடோனின் ஹார்மோனையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து எது இதெல்லாம் கால்சியம் நிறைய இருக்குது உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸில் வந்து திணையில் நிறைய இருக்குது ஸோ தினை மாவு கொஞ்சம் கருப்பட்டி அல்லது பணம் வெள்ளம் போட்டு நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் கால்சியம் நேச்சுரலாக கிடைக்கிறனால போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மில்க் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஆர்கானிக் மில்க்காக இருந்தாலும் சரி அல்லது தயிர் மோர் அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கலாம் தைராய்டு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காலிஃப்ளவர் கேபேஜ் எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்குது இளநீர் எடுத்துக்கலாம் இளநீர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அப்சார்ப் பண்ணக்கூடிய கால்சியம் கரண்ட் வந்து அதில் இருக்குது தக்காளியிலையும் கால்சியம் இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்சியம் ஃபுட்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடுங்க போன் டென்சிட்டியாக இருந்தாலும் நடுவில் கூடிய பசை வந்து உங்களுக்கு குறைஞ்சாலும் எலும்புகள் எல்லாமே வந்து சக்தி இழந்துரும் அந்த பஸ் பசை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு தடவை ஆயில் பாத் எடுத்துக்கோங்க உங்கள் உடம்பு வந்து வறட்சியாகி ட்ரை ஆக ஆரமிச்சுன்னா சைனவ் ஃப்ளோடும் ட்ரை ஆகிடும் ஸோ பாடி வந்து கூலண்டா மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஹீமோக்ளோபின்னா ஹீம்னா அயன் குளோபின்னா ப்ரோட்டீன் ஸோ ஹீம்னா உங்களுக்கு அயன் கரண்ட் நிறைய சாப்பிடுங்க கூடிய புரத சத்து ப்ரோட்டீனும் சாப்பிட்டீங்கன்னா தான் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அப்சார்ப்ஷன் ஆகும் வெறும் அயன் டேப்லெட்டோ கால் ஐ மீன் அயன் டேப்லெட்டோ இல்லை சப்ளிமெண்ட் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மோஷன்ல எல்லாமே பிளாக் வெளியே வந்துடும் ஸோ அப்சார்ஷன் நடக்காது ஸோ அதனால் நீங்கள் கீரை சாப்பிட்டீங்கன்னா பருப்பு சேர்த்துக்கோங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மலை சாப்பிட்டீங்கன்னா ஆல்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானது ஹேவ் ஹெல்தி லைஃப் பழைய நன்றி டாக்டர் நம்ம வந்து அல்சர் பத்தி பேசிட்டு இருந்தோம் புண் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வெளியில புண்ணு இருந்தா எங்களுக்கு தெரியும் டாக்டர் உடம்புக்குள்ள புண்ணு இருக்கு அல்சர் இருக்கு அப்படிங்கறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதனுடைய இது எப்படி தெரியும் எங்களுக்கு ஓகே இப்போ சிம்டம்ஸ் ஆஃப் அல்சர் அப்படின்னா ஆரம்ப நிலையில வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஸ்டொமக் பிளாட்டிங் இருக்கும் சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ஹார்ட் பேர்னோட சிம்டமா கூட எடுத்துக்கலாம் அதேபோல பார்த்தீங்கன்னா நாலு அடைவுல வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் வயிறுக்குள்ளேற புண்ணு இருக்கு அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்டமக் பெயின் வரும் இதே டியோடன அல்சரா இருந்ததுன்னா அடி வயத்துல கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடனே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் ஏதோ காற்று வந்து உள்ளுக்கு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் பட் எந்த டைப் இந்த கேஸ்ட்ரிக் அல்சரா இருந்தாலும் சரி டியோடனால் அல்சரா இருந்தாலும் சரி அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக அவங்களுக்கு மவுத்தில் வந்து அல்சர் அதாவது சிம்டம் வந்து காமிச்சிடும் இப்போ நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலான்னு சொன்னீங்க இல்லையா ஸோ வாயில புண்ணு இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா வயத்திலயும் வந்து புண்ணு இருக்கு அப்படிங்கிறது நேச்சராக வந்துடும் அடுத்தது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஏப்பம் மாதிரி அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள ஒரு அல்சர் இருக்குது அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம் அப்படிங்கிறது ஃபுட் டைஜஷன் போது நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம ஜாஸ்தி பேசிட்டே சாப்பிடும்போதும் ஒரு நிறைய காற்று உள்ளே போகும் அந்த மாதிரியான கேஸ் எல்லாமே வெளியே வந்துடும் பட் அது நார்மல் இந்த பெல்சிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏப்பம் விடும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் இப்போ நார்மலாக காத்து மட்டும் ஏப்பமா வராம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசிடிட்டி மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ஆகி வழியாக வாய் வரைக்கும் ஒரு மாதிரி பித்த நீர் கசப்பான ஒரு நீர் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகும் புளிச்ச ஏப்பம் கண்டிப்பாக புளிச்ச ஏப்பம் மாதிரியான ஒரு நிலை வந்து பெக்கூலியரா வந்து அல்சரில் இருக்கும் ஓகே டஸ் அல்சர் லீட்ஸ் கேன்சர் ஓகே இப்போ அல்சர் அப்படிங்கிறதே வந்து புண்ணு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம உடம்புல ஆசிட் ஜாஸ்தியாக இருந்தாலே கேன்சர் வரும் அல்கலைனா பாடி மெயின்டைன் ஆகும்போது கேன்சர் வராது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஆல்கலைன் ஃபுட்ஸ் வந்து அல்சரில் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அல்கலைன் ஃபுட்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் சொன்னால் தோர்ப்பான உணவுகள் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால அல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசிடட்டி வந்து குறையும் அதுக்கடுத்து மாதுளம்பழம் ஜூஸு உள்ள அந்த வெள்ளை தோலோட அதெல்லாம் தோற்பு இல்லையா அதெல்லாமே வந்து சேர்ந்து எடுக்கும் எடுக்கும்போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது வாழைப்பூ வாழைப்பூ வந்து நல்லா தோற்பாக இருக்கிறதுனால அந்த ஃபுட் வந்து நம்ம ஐ மீன் டெய்லியும் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும் அடுத்தது வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம் வெண்பூசணி வந்து உடலினுடைய ஹீட்டையும் வந்து தனித்து அவங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து புண் ஏற்படாமே பார்த்துக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மில்க்லேயும் வந்து தோற்பு சக்தி கொஞ்சமாக இருக்கிறதுனால ப்ளஸ் அது வந்து சூதனிங் ஆக்சிடன்ட் இருக்குது பாலும் வந்து குளிர்ச்சியான ஒரு விஷயம் தான் ஸோ ப்ளஸ் தேன் வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது தேனில் வந்து உள்ளழல் ஆற்றி இருக்குது உள்ளழல்னால் இருக்கக்கூடிய அலல்லாம் நம்ம பித்தம் சொல்றோம் அந்த ஹீட்டு ஸோ உள்ள இருக்கக்கூடிய பித்தம் சொல்லக்கூடிய அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கும் இந்த தேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மில்க் வித் இந்த தேன் காம்பினேஷன் வந்து நம்ம டெய்லியுமே நைட் தூங்கும் போது எடுக்கணும் ஏன்னா எம் ஏன் நைட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கினதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எயிட் ஹவர்ஸ் வந்து ஸ்டார்வேஷன்லேயே இருக்காங்க அப்போ மேலும் மேலும் அந்த ஆசிடிட்டி வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் நைட்டில் தூங்க முடியாமல் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்து உட்காந்துருப்பாங்க ஸோ எதாவது சாப்பிட்ட ப பரவாயில்லையா நனல் ஆற வைக்கிறது பசி ஆறிட்டிங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அதிகமான அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கனா ஆறுறதுக்கு நம்ம எதோ ஒன்று சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லி எந்த உட்காந்து தூங்காமல் இருப்பாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்லி வந்து லைட்டாக பவுட்ரு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி காய்ச்சிட்டு அதுல பாலும் தேனும் கலந்து நைட் தூங்கி ஐ மீன் குடிச்சிட்டு தூங்கிடறாங்க அப்படினாவே অটোமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நைட்ல முழிப்பு இல்லாம நல்லபடியான தூக்கமும் இருக்கும். குட் மார்னிங் டாக்டர் நான் கால் யார் பேசுறீங்க? வணக்கம் யார் பேசுறீங்க? இனேப்ல இருக்கீங்க சொல்லுங்க யார் பேசுறீங்க? என்னோட பேர் செல்விமா. செல்விமா சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. சரி.

ஓகே நீங்கள் நேரம் கரெக்டாக தூங்காமல் இருப்பீங்களா நைட் லேட் நைட் தூங்குவீங்க ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா லிவர் மேலே வந்து நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஃபேட்டி லிவரா மாறிவிடும் ஸோ அந்த கண்டிஷனில் தான் ரைட் சைடு அப்பர் அப்டமெல்லில் பெயின் இருக்கும் இதே சென்ட்ரு ஆஃப் த அப்டமெனில் பெயின் இருக்குது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர் உங்களுக்கு இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஃபேட்டி லிவராக இருக்கும் நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க ஃபேட்டி லிவருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேட் பேர்னர்ஸ்ன்னு சொல்கிற இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாமே வந்து நிறையா சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஃபேட் வந்து லிவரில் டெபாசிட் ஆகாது அடுத்து லெமன் ஜூஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க யூஸ்வலாக நம்ம சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர் குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கூடிய ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே தங்கியும் தங்கியும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும் ஃபேட்டில் வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் லேசான வெந்நீர் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேட்டோட எமல்சிஃபிகேஷன் அதாவது மெட்டபாலிசம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வெந்நீர் குடிங்க ஆயில் ஃபைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு மிளகு மஞ்சள் தூள் லெமன் இதெல்லாமே வந்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும் நன்றி டாக்டர் நம்ம அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு உண்டான அந்த மெடிசன் பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அல்சர் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கே வந்து ஹனி ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து நேச்சுரல் ஸ்வீட் ஃபிராக்டோஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது ப்ளஸ் ஃப்ரூட்ஸுமே வந்து டயபெட்டிஸ்க்கு நல்லது தான் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் யாருமே ப்யோர் ஹனி கிடைக்கிறதில்ல ஸோ கலப்படம் வந்து சக்கரப்பாக தான் அகெயின் ஹனின்னு சொல்லி பேக் பண்ணி விற்கிறாங்க ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ்க்கு தொந்தரவு கொடுக்கலாம் அதர்வைஸ் வந்து சர்க்கரை வியாதிக்கும் நல்லது அல்சருக்கும் நல்லது அப்படின்னு நம்ம ஒரு மருந்து அப்படின்னா அது வந்து திரிபலா கஷாயம் ஸோ திரிபலா அப்படின்னா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்த லேசாக வறுத்துட்டு பொடி பண்ண அந்த பவுடர் வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடித்து அதை வந்து காலில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் போது அவங்களுக்கு பிளட் சுகர் லெவலும் குறையும் மேலும் அல்சர் ப்ராப்ளமும் வராது ஓகே தொடர்ந்து பேசலாம் காலர் இருக்காங்க குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுகிறீங்க

மேடம் வந்துடுங்க மேடம் ஓகே அதாவது மேடம் அதுல இருந்துங்க மேடம் அடிக்கடி அந்த லூஸ் மோசன் போறதும் வயிறு வலி இருக்கிறதும் இதே பிரச்சனையா இருக்குதுங்க மேடம் சரி என்ன வேலை செய்றீங்க நான் வந்து மேனேஜராக இருக்கிறேங்க மேடம் போர்டல ஓகே எப்படி சைட் விசிட் ஜாஸ்தி அவுட் சைட் டிராவல் பண்ணி வெயில் இருக்கிற மாதிரி இல்ல என்ன வந்து ஆல்கஹால்ல பழக்க இருந்ததுங்க மேடம் ஓகே இப்ப அது இல்லங்க மேடம் ஓகே இப்ப இப்ப ரீசன்ட்டா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி சிவியரா கொஞ்சம் வலி வந்து மறுபடியும் அட்மிட் ஆனாங்க மேடம் ஓகே ஆக்சுவலாக வந்து பேங்க்ரைட்டிஸ் இன்ஃபெக்ஷனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேன்க்ரியாஸே வந்து ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மேலும் வந்து நீங்கள் ஆல்கஹால் எடுத்ததுனால அல்சர் ப்ளஸ் உள்ள இன்டஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் புண்ணாகி இருக்கும் ஸோ அதுக்கும் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் திரிபலா கஷாயம் வந்து அதி தோர்ப்பாக இருக்கிறனால அதை எடுத்துக்கோங்க அதே போல் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பேஸில் வந்து லேகியமாகவும் கிடைக்கிது ப்ளஸ் கடுக்காய் பொடி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஆல்கோஹால் ஆல்மோஸ்ட் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அடுத்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா உடம்புல கூடிய பித்தம் வந்து குறையும் ப்ளஸ் ஃபுட்டோட மெட்டபாலிசம்க்கும் வந்து கொஞ்சம் பேங்க் கேஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ லெமன் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்னென்னா லெமன் ஜூஸ் குடிச்சா எனக்கு அலசு வந்துடுங்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் அமிலத்தன்மையாக இருக்கும் உள்ளே வந்து நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஆசிடோட கலக்கும் போது அது அல்கலைனாக மாறிடும் ஸோ இது வந்து சயின்டிஃபிகலி ப்ரூவன் பிளஸ் சித்தாலயம் வந்து அல்சருக்கு ஒரு சில மருந்துகள் நாங்கள் குடிக்கிற மாதிரியான அனுபான முறைகளும் இருக்கு ஸோ அதனால நீங்கள் எடுத்துக்கோங்க திரிபலா கஷாயம் எடுத்துக்கோங்க காலில் எப்படி ஸ்டொமக்கில் அப்புறம் இரவு வேலையில் கடுக்காய் பொடி மட்டும் நீங்கள் தனியாக லேசான வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகும் லைஃப் நன்றி குட் மார்னிங் டாக்டர் கால் கல்பனா சொல்லுங்க வணக்கம் கல்பனா எங்க இருந்து ஓகே மேடம் தைராய்டு பிரச்சனை மூணு வருஷமா இருக்குது சரிமா இப்போ என்னன்னா மூச்சு வாங்குது மேடம் என்னன்னு தெரியல ஓகே தைராய்டு ப்ராப்ளம் த்ரீ இயர்ஸாக இருக்குது என்ன டைப் ஆஃப் தைராய்டு ப்ராப்ளமா இல்லை கம்மியாக பிறக்குது அந்த கம்மியானா டி த்ரீ டி ஃபோர் கம்மியாக இருக்கா அல்லது டிஎஸ்ஹெச் கம்மியாக இருக்கா டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கா கம்மியாக தான் இருக்குது மேடம் தொடக்கில் கம்மியாக சுரக்குது மேடம் அப்போ டிஎஸ்ஹெச் வந்து ஹையாக இருக்கும் சோ கம்மியா சுரக்குது அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவுல இவ்வளவு வருஷமா நீங்க அயோடின் இல்லாம சாப்பிட்டு இருப்பீங்க அதாவது அயோடைஸ்டு சால்ட்னு சொல்லி பல பலன் இருக்கிற வெள்ள உப்ப சாப்பிடும் போது நமக்கு அயோடின் இருக்காது தான் அயோடைஸ் சால்ட் நீங்க நார்மலா இந்துப்பு ஆஹ் ஹிமாலயன் பிங்க் சால்ட் பிளாக் சால்ட் இந்த மாதிரி அழுக்கா ஒரு மலிங்கான கலர்ல வர அந்த சால்ட்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே அதுல நேச்சுரல் அயோடின் இருக்கு அந்த அயோடின் வந்து உங்க உடம்பு வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதாவது கேபேஜ் காலிஃப்ளவர் ப்ரக்கோலி இந்த மாதிரியான குருசிஃபிரஸ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எல்லாமே கோய்ட்ரோஜெனிக் ஃபுட்ஸ்னு பேர் இந்த ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன தான் உப்பில் வந்து அயோடின் இருந்தாலும் இந்த அயோடின் வந்து தயார்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்துரும் ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணும் அடுத்தது ஸ்ட்ரெஸ் இருக்கவும் நிறைய பேருக்கு தைராய்டு வருது ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ப்ளஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து அதிகமாக பார்த்துக்கிறதுக்கு வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லா நான் குளிங்க தண்ணி நிறைய குடிங்க கான்ஸ்டிபேஷன் மலக்கட்டி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக வெளடி கட்டாகும் அடுத்தது மூச்சு வாங்குது அப்படின்னா பொதுவாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அடிக்கடிக்கு வந்து மூச்சு வாங்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அயன் கணன் ப்ரோட்டீன் கணன்லாம் உங்களோட உணவில் வந்து சேர்த்துட்டு வாங்க கருவேப்பிலையில் அயன் கிணறு இருக்குது முருங்கைக்கீரியில் அயன் கணட் இருக்குது ஸோ பேரிச்சி நல்லபடியான இரும்பு சத்து இருக்குது அத்திப்பழம் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸு அயன் கிண் சாப்பிட்டு கூட ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து எக் ஒயிட்டில் இருக்குது பாலில் இருக்குது ஆல்மண்ட்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மூச்சு வாங்குகிற ப்ராப்ளமும் இருக்காது ஹாவ் ஹெல்த்தி லைஃப் இருக்க நன்றி மேடம் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தன் கியூர் அல்சர் எங்களுக்கெல்லாம் வராமல் இருக்க ஏதாவது ப்ரிவென்ஷனல் மெஷர்ஸ் இருக்கா ஓகே இப்போ அல்சர் வராமல் இருக்கணும்னா நம்ம உடம்புல வந்து வாதம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகாமல் இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இரவு வேலையில் தூங்கணும் ஸோ நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன தான் டே ஃபுல்லாக பத்து நேரம் தூங்கினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அண்டத்தில் உள்ளதே பிண்டம் வெளியே வந்து என்ன நடக்குதோ அதே தான் நம்ம உடம்புக்குள்ளே சின்னதாக நடக்குது இப்போ வெளியே சூரியன் வந்து வெப்பமாக இருக்கனா நம்ம உடம்பு வந்து வெப்பமாக ஆக்டிவாக இருக்கணும் நிலா வந்து பூமி குளிர்ற டைமில் நம்மளும் வந்து குளிர்ச்சியாக தூங்கிடணும் இது மாறுதலாக செயல்படும் போது கண்டிப்பாக அல்சர் வரும் காற்று நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகி ஏன்னா நீங்கள் என்றைக்கெல்லாம் லேட் நைட் தூங்குறீங்களோ அந்த அன்றைக்கி ஃபுட் வந்து சரி டைஜஸ்ட் ஆகிருக்காது ஸ்டமக் வந்து ப்ளோட் ஆகிடும் ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் மோஷனும் சரியாக போகாது ஸோ அதுவே வந்து ஒரு அடையாளம் அதனால் மெயினாக வந்து அதை அவாய்ட் பண்ணும் இல்லை எனக்கு தவிர்க்கவே முடியாது நைட் ஷிஃப்ட் தான் ஒரே வழி அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த தூக்கம் கெட்டதுனால உடம்பு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரியாக அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் உடம்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி குளிச்சிடணும் ப்ளஸ் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குளுக்கந்து பன்னீர் ரோஸ் இருக்கு அதில் செய்கிற அந்த ஜாம் மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம பச்சையான அந்த ரோஸ் காய வைக்க தேவையில்ல ஸோ அதை எடுத்து ஒரு லேயர் போட்டு பணங்கருப்பட்டி அல்லது பனங்கள் கண்டு போட்டு ஒரு லேயர் மறுபடியும் ரோஸ் இந்த மாதிரி லேயர் மாற்றி லேயர் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வெயில் வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் வச்சு வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதெல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஜாம் மாதிரி வரும் ஸோ அது வந்து டெய்லியும் நைட் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் இந்த தூக்கம் கட்டுறது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஹீட் ஆகாமல் இருக்கும் அது தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அல்சர் வந்து வராது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசிக்கிற டைமில் சாப்பிட்ணும் கண்டிப்பாக ஸோ டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம பயாலஜிக்கல் கிளைங் டைம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உடம்புல வந்து பசி எடுக்கிற டைம் ஸோ காலையில் எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்சு நைட் எட்டு மணிக்கு டின்னர் அப்படிங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் பசி எடுக்கிற டைமில் வயிறு வந்து பட்னி போடாமல் அந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா வயிற்றுலேருந்து அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இந்த மாதிரியான ஆசிட்ஸ் வந்து சுரந்து ரெடியாக இருக்கும் அந்த டைமில் வந்து போட்டு நம்ம பசியை ஆறாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் மியூகோசல் லேர்ஸ்லாம் அடிக்கத் துவங்கி உள்ளடக்கூடிய லேயர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது ரொம்ப சிவியர் அல்சரில் வந்து பார்த்திங்கன்னா என்டோஸ்கோபிக் பண்ணி அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபுல்லாகவே புண்ணாகி உள்ளுக்கே ப்ளீடிங் இருக்கும் ஸோ உள்ளே வந்து இன்டெஸ்டினல் ப்ளீடிங் இருக்கும்போது மோஷன் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை போயிட்டுருக்கும் ஸோ அவங்களுக்கு ஹெவி பிளட் லாஸ் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து குறஞ்சிட்டே வரும் ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் அப்படிங்கிறது கேஸ்னாலேயும் பாடி ஃபுட்னாலேயும் வருது அப்படிங்கிறது இருக்கிறதுனால கூட அசோசியேட்டடாக சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கும் ஸோ அல்சர் இருக்குது அப்படிங்கிற டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் யாருக்கெல்லாம் அல்சர் இருக்கோ அவங்களுக்கு ரிலேட்டடாக சைனஸ் இருக்கும் ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு உடலோட உஷ்ணம் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பித்த வாந்தி மாதிரி பச்சை கலரில் எடுத்துகிட்டு இருப்பாங்க இதுக்கான காரணம் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி செல்ஸ் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆர்பிசி செல்ஸ் அழிஞ்சு போன ஆர்பிசி செல்ஸ் வந்து நம்ம லிவர் வந்து பிலியரி சிஸ்டம் மூலமாக இழுத்து பைல் அப்படிங்கிற பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணி கால் இடலில் வச்சுருக்கோம் ஸோ அதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து சிறு குடலில் வரும்போது அது வந்து அந்த பயில் சிக்ரீஷன் வந்து கலந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் வந்து மல்சிஃபிகேஷன் பண்ணி டைஜஸ்ட் பண்ணும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்கோ இந்த பித்த நீர் வந்து ரொம்ப அதிகமாகி ரத்தத்தில் கலந்து காமாலை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்டில் பிளாட்டிங்கில் ஆரம்பித்து அல்சர் வந்து அதுக்கப்புறம் பித்து நீர் ஓவர் எக்ஸஸ் ஆகி அது வந்து ரத்தத்துல கலந்து ஜான்ட்ஸ் வரவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க டாக்டர் ஒரு வியூவர் இருக்காங்க குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்க கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க ராணி பேசுறீங்க ஓகே வயசு 60ங்க ஓகேமா எனக்கு இந்த காலில வந்து தொடைக்கு தொடையில ஒரே எரிச்சலா இருக்கு மேடம் வெளிய அப்படியே ஒரு அங்குல வரைக்கும் பயங்கரமா எரியுது லோவர் பேக்ல லோவர் பேக்ல வந்து பெயின் இருக்கா ஆமாங்க அது அப்படியே நெருப்பு சுத்த மாதிரி எரியுதுங்க மேடம் ஓகே பேக்ஸ் நரம்பு தளர்ச்சி ஆகும் புரியலமா துணி கூட பட முடியலங்க மேடம் ஒரே எரிச்சலா இருக்கு ஓகே ஆக்சுவலாக வந்து நரம்பு தளர்ச்சி ஆகும்போது இந்த மாதிரி நெரிச்சல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சக்கரை வியாதி இருந்ததுன்னா எப்படி கால்லாம் எரிச்சலாக இருக்குது உள்ளங்கால் எரிச்சலா இருக்குன்னு சொல்கிறாங்களே ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகுதோ அங்கே வந்து எரிச்சல் ஏற்படும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு லோவர் பேக் பெயின் இருக்குது அப்படின்னாலும் நரம்பு வந்து அழுத்தப்படுறதுனால கால் வந்து எரிச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நரம்பு வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ண அறுபது வயசு ஆகுது அப்படிங்கிறதுனால நரம்புகள் வந்து வலுப்பெறுற அளவுக்கு அதுக்கு சக்தி ஊட்டுற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உணவுலையும் வந்து மாற்றங்கள் தேவைப்படுது அதே போல் சில மருத்துவங்களும் வந்து தேவைப்படுது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து எது இந்த ஹேர்பில் அதிகமாக இருக்கோ அதெல்லாமே நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிடும்போது அந்த ப்ராப்ளம் வந்து மீண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வகந்தான்னு சொல்கிற அந்த அமுக்ரா ஸோ அந்த போ சூர்ணம் வந்து நீங்கள் பாலில் கெலாம் சாப்பிட்றதுனாலயோ அந்த பூ பூனைக்காளி போன்ற விஷயங்கள் ப்ளஸ் மைமோசா பூட்டிக்கான்னு சொல்கிற தொட்டாட்சி இதெல்லாமே வந்து நரம்புறமாக்கி செய்கிருக்கு ஸோ அதெல்லாம் சாப்பிட்லாம் ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீட்டிலிருந்தபடியே நர்வ் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும் அப்படிங்கிற போது நீங்கள் நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து உடல் வந்து சூடாகாமல் பார்த்துக்கோங்க உடல் வந்து சூடாகும் போது ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நரம்புகள் வந்து சக்தி இழந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது அப்படின்னா அது ஹீட் ஆகி அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து அதோட எலாஸ்டிசிட்டி போயிடுது இல்லை அந்த மாதிரி நரம்புகளும் வந்து எலாஸ்டிசிட்டி போயிடும் ஸோ அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆயில் பார்த்துருங்க சப்போர்ட்டிவாக உங்களுக்கு வந்து நர்வ் ஸ்ட்ரென்தினிக்கும் அது நல்லது தேங்க்ஸ் ஃபார் காலிங் குட் மார்னிங் டாக்டர் அண்ட் கால் யார் பேசுகிறீங்க

பாதிச்சு இது மாதிரி இப்போ இன்ஃபெக்ஷனும் இருக்கு ரெண்டு இப்போ இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே அதுதான் உடலோட உஷ்ணம் வந்து அதிகமாச்சு அப்படின்னாவே அல்சரும் சைனஸும் ரிலேட்டடாக தான் வரும் ஸோ இப்போ பாடி ஹீட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இப்போ உள்ளதே பிண்டம்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சூரிய வெப்பம் வந்து எப்படி வந்து பூமியில் பட்டு அந்த ஆவியில் மேலே வானத்தில் போய் நீர் கோத்து மழை பெய்தோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூளைச்சூடு அதிகமாகும் போது அதெல்லாம் மேலே போயிட்டு வானத்தில் நீர் கோக்குற மாதிரி நம்ம மண்டையில் போய் நீர் கோத்துட்டு மழை பெய்கிற மாதிரி கண்ணில் மூக்கில் ஊற்றிட்டு இருக்கும் ஸோ அதே டைம்ல பாடி ஹீட் ஆகிறதுனால எக்ஸஸான ஆசிட் வந்து வயிற்றுல சுரந்து அது ஒரு சைடு அல்சரா மாறும் சோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா மோஷன் ஃப்ரீயா போகுதா போகுது பட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு பட் எப்போதுமே இல்ல அப்பப்போ இருக்கு ஓகே எதாவது ஃபுட் வந்து நீங்க சும்மா டைமிங் இல்லாம சாப்பிடுறது ஹெவி ஃபுட்ஸ் ஏதாவது இந்த மைதா ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி டைம்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு ஓகே அல்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ரைஸ் நீங்க குக்கர்ல வைக்கிறீங்களா லைன்ல இருக்கீங்களா ரைஸ் குக்கர்ல வச்சு சாப்பிடீங்களா ஓகே அல்சருக்கு வந்து ரெண்டு முறை வடிக்கணும் அதாவது ஒரு தடவை வடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வெந்நீர் வச்சு அதை ஊற்றி திருப்பியும் வந்து வடிச்சிட்டு கொடுங்க அதுக்கப்புறம் ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகும் அதாவது அல்சர் வந்து புண்ணா இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு உணவுமே வந்து சரியா சமைக்காம கொடுக்காதீங்க கொஞ்சம் கொளகுல சாஃப்டா கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து டைஜஸ்டன் ஆகும் அடுத்தது பார்லி கஞ்சி பாலில் தேன் கலந்து கொடுக்கும்போது நைட்ல வந்து உங்களுக்கு புண்ணு ரணம் எல்லாமே ஆறும் இனிஷியலாக வந்து காரம் சுத்தமாக சேர்க்காதீங்க குறிப்பாக பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக காரத்துக்கு இஞ்சி பூண்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் மற்றபடி வந்து நீங்கள் ஸ்பைசஸ் வந்து டோட்டலாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது மேலும் வந்து தேங்காய் பால் இப்போ கோகனட் மில்க் இருக்குது இல்லையா தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணிவிட்டு வடிச்சதுக்கப்புறம் அந்த கோகோனட் மில்க் வந்து நீங்கள் கொடுக்கும்போதும் உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து ஆறும் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து நீக்கணும் அப்படின்னா ஒரு தடவை பேதிக்கு எடுத்துக்கோங்க அல்லது கொஞ்சம் லேக்ஸைடிவ்ஸ் மாதிரி எடுத்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் சொல்லக்கூடிய அல்சர் வராதுங்கிறது சித்த மதத்தோட பாடல்கள் இருக்குது ஸோ கேஸ் தான் வந்து அல்சரை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால அந்த கேஸை வெளியே நீக்கிறதுக்கு பேதி மூலமாக தான் முடியும் ஸோ அதனால் ஒரு தடவை ஸ்டொமக் கிளென்சனிங் கொடுக்கும்போது அது வந்து தனியும் ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கான்ஸ்டிபேஷனும் வராது அடுத்தது லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் வந்து உடலோட வெப்பத்தினால தான் அல்சருக்கு சைனஸ்க்கு ரெண்டுக்குமே நல்லது ஆயில் பாத்து சைனஸ் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து தலைக்கே குளிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அந்த ஆயில் பாத் இருக்கு சொல்கிறீங்கம்பாங்க பட் ஆயில் பாத் எடுக்கும்போது அந்த ஆயிலை தாண்டி ஃபஸ்ட்டு தண்ணி வந்து உள்ளே இறங்காது இப்போ நம்ம டேபிளே வந்து வார்னிஷ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வச்சிங்கன்னா கூட அது டேபிள் அப்சர்வ் பண்ணாது அந்த மாதிரி ஆயில் வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து உள்ள வந்து இறங்காது அடுத்தது எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சைனஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஹாட் வாட்டர் ஷவர் எடுக்கிறேன்னு சொல்லி சுடு தண்ணி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நிறைய தண்ணி வந்து உங்களுக்கு சைனஸ் வந்து வரும் ஸோ அதனால் லேசான வெந்நீர் அல்லது குளிர்ந்த நீர் தான் வந்து சைனஸ் வராமல் இருக்கிறதுக்கும் சரி கண்ணுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் அதுவும் வந்து இன்சிஸ் பண்ணிக்கோங்க மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அல்சருக்கு அருமையான மருந்துகள் வந்து சித்த மதத்துல உண்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியாக பக்கத்து ஸ்டோர்லேயே கிடைக்குது அப்படின்னா திருப்பலா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா அது கஷாயம் வச்சு கொடுத்துட்டு வாங்க லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அல்சருக்கு ஸோ அதுவும் வந்து நிறைய மித்தில் இருக்காங்க லெமன் ஜூஸ் வந்து அசிடிட்டி அது வந்து அல்சரை ஜாஸ்தி பண்ணிவிடணும் பட் லெமன் வந்து அல்கலைனா மாறி புண்ணெல்லாம் ஆறும் ஸோ இனிஷியலாக லெமன் ஜூஸ் கஷ்டம் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க அப்படியும் இல்லைன்னா சித்தம்துக்கான அருமையான மருந்துகளும் உண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கன்சல்ட் பண்ணி மருந்துகள் தபால் மூலமாக கூட வாங்கிக்கலாம் அதுக்கான நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்புற அனுப்பலாம் தேங்க்ஸ் லைஃப் வணக்கம் மேடம் எனக்கு கன்சீவ் ஆனதுலேருந்து இந்த அப்பெண்டிக்ஸ் தொப்புள் மேலே வந்துடுச்சு அது ஓகே அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிசைடிஸ் ப்ராப்ளம் வந்து துப்புலுக்கு மேலே வலிச்சுதுங்களா மேலே வலிக்கணும் இல்லை ஆனால் மேலே வந்துடுச்சு அது துப்புல் அதிகமாக இருக்கு மேலே தூக்கிட்டு இருக்கு தொப்பிலுக்கு மேலே வருதுன்னா அது வந்து ஹெர்னியா ப்ராப்ளமா அப்பண்டிக்ஸ் சொன்னாங்களா ஆ எரிமியா தான் எரிமியா ஹெர்னியா ஓகே அது எதுனா பண்ண முடியுமா mam அது normal லா நாட்டுக்கும் உங்களுக்கு pregnant pregnancy time ல வந்ததா ஆமாம் sir okay ஆமா madam எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க நார்மல் delivery ஆ இல்ல cesarean தான் அந்த டைம்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல இப்போதான் ஹர்னியா வந்திருக்கா இல்ல அப்பத்துல இருந்து பெரிய பொண்ணு குழந்தை கன்சீவ் ஆனதுல சரி ஆ மேடம் ஓகே சம்டைம்ஸ் வந்து தையல் போடும்போது மேபி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அது ஹர்னியா அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கன் வந்து தன்னோட இடத்துல இருந்து மாறி இன்னொரு ஆர்கெனுக்குள்ளே போய் நுழையிறது தான் வந்து ஹர்னியா ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் மேபி அந்த சர்ஜரியனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கலாம் மற்றபடி எதனதுனால ஹர்னியா வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல நிறைய சாப்பிட்றது ஒரே டைம்ல நல்லதுன்னு சொல்லி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி ஒட்டு ஒரே டைம்ல குடிக்கிறது சாப்பிட்டுட்டு ஒயர்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடனே போய் வெயிட் தூக்கி வேலை செய்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஹரனையாக வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஒரே டைம் நிறைய சாப்பிடுவேனா பிரித்து பிரித்து சாப்பிடுங்க ஒரு நாலு இட்லி சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டு திருப்பி ரெண்டு மணி நேரம் கேப் போட்டு மறுபடியும் ரெண்டு இட்லி சாப்பிடுங்க தண்ணி வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஹாஃப் ஆர் கழிச்சு திருப்பியும் ஒரு ஹாஃப் அல்லது ஒன் கிளாஸ் குடிங்க ஸோ மாதிரி பிரித்து பிரித்து சாப்பிடும்போது அப்புறம் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வராது அடுத்து கான்ஸ்டிபேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போங்க காற்று வந்து உடம்புல தங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இருக்கக்கூடிய இறங்கின ஆர்கேன்ஸோ அல்லது வந்து வேறு எதாவது பிரச்சனைகளையோ தவிர்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சர்வாங்காசனம் பண்ணலாம் சர்வாங்காசனம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு காலையும் வந்து தூக்கிட்டு இருக்கும்போது இது போட சேர்த்து தூக்கும்போது ஏதாவது இறங்கின ஆர்கன்ஸ் கூட திருப்பி மேல் நோக்கி அதோட பொசிஷனுக்கு வரதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எக்ஸ்டர்னலாக நீங்கள் விளக்கண்ணை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் தேங்க்ஸ் ஃபார் காலிங் குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுகிறீங்க ஹலோ சென்னை சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை டாக்டர் கேளுங்க

இல்லமா ரைட்ல மேல அப்பர் அப்டமனா லோவர் அப்டமனா கீழே மேல அடி வயிறு வலிக்குது மேடம் அடி வயிறு ரைட் சைடுல கீழே அடி வயிறுல வலிக்குது மேடம் ஓகே ரைட்ல கீழேனா உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் தான் இருக்குங்க சோ அதனோட ஐ மீன் வேற ஏதாவது இடத்துல பெயின் இருக்கா அதனோட ரீசன்னால கீழ அடி வயிறுல மட்டும் பெயின் இருக்கா அது வந்து சம்டைம்ஸ் க்ரோயின்லயும் உங்களுக்கு பெயின் வரும் அப்பர் அப்டமனலயும் லைட்டா வந்து புல்லிங் பெயின் இருக்கும் அந்த மாதிரி எது இருக்கா ஒரு ரைட்டா அந்த டைம்ல எரிச்சல் மட்டும் இருக்கு மேடம் ரைட் சைடு மென்சஸ் சைடு மட்டும் தான் வலி இருக்கு ஓகே சம்டைம்ஸ் அது அப்பெண்டி சைட்டிஸாக இருக்குமா ஆக்சுவலாக அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒட்டுக்கூடல்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து லார்ஜ் இன்டர்ஸைனில் வந்து கனெக்டடாக இருக்கும் ஸோ அது ஒன்றும் இல்லை தேவையெல்லாம் எல்லாம் தான் கட் பண்ணுற கட் பண்ணுறப்பாங்க பட் அதோட பேசிக் ஆக்ஷன் என்னென்னா நமக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா டிசென்ட்ரி போய் ஃபுல்லாகவே வயிறு லென்ஸ் அவுட் ஆகிடும் அப்போ குட் பேக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்காது டைஜஷன் குட் பேக்டீரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குட் பேக்டீரியாவை தான் அப்பண்டிக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஆஃப்டர் இந்த சப்போஸ் வாந்தி பேதியிலாம் ஆனதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம உடம்புக்கு வந்து செலுத்தும் அதுதான் அப்பெண்டிக்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த அப்பெண்டிக்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா அது அப்பெண்டிசைட்டிஸ் இந்த மாதிரியான கண்டிஷன் நீங்கள் வந்து பேதிக்கு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வயிறு சுத்தமானதுக்கப்புறம் அதில் கூடிய கொஞ்சம் பேக்டீரியாலாம் உங்கள் குடலுக்குள்ளே கலந்துச்சுன்னா அது ஃப்ரீ ஆகிடும் ஸோ அதனால் ஒரு தடவை பேதிக்கு எடுத்து பாருங்க கண்டிப்பாக அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தாலும் அது சரியாகி சர்ஜரி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது நல்லதுமா Thanks for calling. Have a healthy life. மேடம் இப்போ இன்னிய தேதியில எல்லாரும் மனசு இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா கொரோனா வைரஸ் இது குறித்து சொல்லுங்க மேம் ஆக்சுவலாக கொரோனா அப்படிங்கிற அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவில் இருக்கிறது முன்னாடியிலேருந்தே பண்டைய காலங்கள் எவ்வளோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது இருந்திருக்கு இன்றைக்கி நேற்று வந்த வைரஸில் பட் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைப் ஆஃப் வைரஸில் அல்பாபீட்டா அதெல்லாம் தாண்டி இப்போ ஏழாவது வைரஸாக ஒன்று வந்து அது வந்து மேன்மேட் வைரஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஸோ எனி டைப் ஆஃப் வைரஸாக இருந்தாலும் சரி மேன்மேடாக மேன்மேடாக இருந்தாலும் சரி அல்லது ஆல்ரெடி இந்த இயற்கையில் இருந்துகிட்டு இருந்ததாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வைரல் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வேப்பிலைக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ நம்ம அந்த காலத்துல சிக்கன் பாக்ஸ் வந்தாலும் சரி எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி வேப்பலை சுற்றி அந்த பேஷண்ட்டுக்கு சுற்றி வச்சுருவாங்க அதே போல் மஞ்சள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே அது நமக்கு வராது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மாஸ்க் போடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வேப்பில மஞ்சள் வந்து கையில் வச்சுக்கணும் ஏன்னா மாஸ்க் போட்டிருந்தாலும் அதையும் தாண்டி உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் இது வந்து ஏரில் வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாயில் பண்ணி குடிக்கிறோம் அல்லது வேப்பில கொஞ்சம் போட்டு குடித்தாலும் அதில் கூடிய கிருமிகளையும் காப்பர் வெசலில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தண்ணியை வச்சிருந்தாலும் அதுக்கு கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் அது கொண்டுரும் பட் காற்றுல பரவும் போது நம்ம தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் இருக்குது ஸோ காற்றுல பரவாமல் தடுக்கணும் அப்படின்னா காற்று எப்படி பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு சாம்பிராணி தான் ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்தே நம்ம பேய் காற்று வராமல் இருக்கணும் அப்படி அப்படின்னா அதுக்கு பேய்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத கிருமி தான் நம்ம பேய்ன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வந்து இங்கேருந்து அவங்க சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஃபியூம்ஸ் காமிச்சோம் அப்படின்னா மாய்ச்சரில் ஏதாவது வைரஸ் இருந்தாலும் அது வந்து சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் கற்பூரம் ஸோ பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கொரோனா வைரஸ் சாக்கிறது வந்து அப்பர் ரெஸ்பிர்டி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ அதுக்கும் வந்து கற்பூரம் இன்டர்னாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து தீர்த்தம் பச்சை கற்பூரம் துளசி தான் போடுறோம் எதுக்கு அவ்வளோ கூட்டத்தில் ஏதாவது யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்கு ஸ்ப்ரெட் ஆக இருக்கிறதுக்கு அதை வந்து நம்ம கொடுத்து தீர்த்தமாக எடுத்துகிட்டு வரோம் ஸோ அதே போல் துளசி கற்பூரத்தையும் தண்ணியில் கலந்து சைனாவில் இருக்கிறவங்க எல்லாரும் பிடிச்சிட்டு வந்தாங்கனாலும் கண்டிப்பாக அப்பர் ரெஸ்ப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனும் வந்து வராமல் இருக்கும் ப்ளஸ் சித்து மருத்துவத்தில் எந்த மருத்துவமே வந்து கை கொடுக்காத டைமில் வந்து நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் காய்ச்சலுக்குமே இன்றைக்கும் கவர்மெண்ட்டில் இருக்காங்க சைனாக்கும் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதாகவும் நான் கேள்விப்பட்டேன் டன் கணக்கில் அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான் ஸோ அந்த நிலவேம்பு கஷாயம் கபஜூர குடிநீர் மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு தகுந்த அதாவது இப்போ சோர் த்ரோட் வருது மூச்சு கூட விட முடியல அப்படிங்கிற டைமில் அதிமதுரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதிமதுரம் மிளகியும் வந்து அவங்க வாயில் வச்சுட்டு சூ பண்ணி அந்த உமிழ்நீரை மென்று இருந்தாலும் அந்த தொண்டையில் வந்து புண்ணு ரணம் வந்து ஏற்படாமல் இருக்கும் அதுக்கு அடுத்தது இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாகுது பிளேட்லெட்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்கு நெல்லிக்காய் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது வந்து நிறைய நாடுகள் வந்து வந்துட்டு வந்துட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இப்பயே வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறது கற்பூரம் மஞ்சள் வேப்பிலை அதுவும் இல்லாமல் ஸ்டாக் வச்சுக்கிறதுனா ஒரு ஒரு வீட்லையுமே வேப்பமரம் இருந்துச்சு பட் இப்போ வந்து வேப்பமரம் எங்கே இருக்குது நம்ம சிட்டியில் போய் தேடி கொஞ்சம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாங்கி வச்சு சித்தம் மருத்துவத்தில் வந்து நிலவேம்பு கஷாயம் வந்து நீங்க வாங்கி ஸ்டாக் வச்சிட்டீங்க அப்படினாவே கண்டிப்பா எந்த வைரஸா இருந்தாலும் அத வந்து எதிர்த்து போராட முடியும் நிச்சயமா முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடியும் பல விஷயங்கள் ஒளிந்து கெடுக்கு அப்படிங்கறது நல்லா புரியுது தொடர்ந்து பேசலாம் ஒரு கால் இருக்காங்க குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சொல்லுங்கம் உங்க கேள்விகள டாக்டர்கிட்ட கேளுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா

ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க டிஎஸ்எஸ் லெவல் குறையும் இம்யூன் சிஸ்டத்தை குறைக்கிறதுக்காக மீன் ரெகுலர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேர்ஸ் இருக்குது அதில் நெல்லிக்காய் சாறு ரொம்ப இப்போதிக்கி உங்களுக்கு ஹோம் ரெமிடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி சித்தமத்தில் இம்யூனோ மாடிலேட்டர் ஹேர்ஸ் எடுக்கும்போது டிஎஸ்எஸ் லெவல் வந்து நிரந்தரமாகவே தீர்வாகும் லைஃப் லாங் மருந்துகள் எடுக்கணும் அவசியம் இல்லை ஹேவ் அ ஹெல்த்தி டே தேங்க்யூ டாக்டர் இன்றைக்கி வந்து பொதுவாக செல்வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பார்த்துக்கிட்டீங்க டாக்டர் தேங்க்யூ வெரி மச் ஹேவ் அ ஹெல்தி டே ஹ ஹ ஹெல்த்தி டே தேங்க்யூ இன்றைய நிகழ்ச்சியை கண்டு பாங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்பறோம் இதையும் தாண்டி உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா எத்னிக் ஹெல்த் கேருடைய மருத்துவ முகாம் உங்களை தேடி உங்க ஊருக்கே வரப்போகுது எந்தெந்த என்னெந்த ஊர்ல என்னெந்த இடங்கள்ல எந்தெந்த தேதியில நடக்க போகுது அப்படிங்கறதோடு ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் இப்ப பாருங்க பயன்பெருங்க बी ஹெல்தி ஈட் ஹெல்தி அண்ட் ஹேவ் a ஹெல்தி லைஃப் தேங்க் யூ தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ் எண் 2 டவுன் ஹால் ரோட் மதுரை 625 001 இரண்டாம் தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப் செவன்டீன் ஏ ராக்கின்ஸ் அண்ட் ஜங்ஷன் ரோட் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று மூன்றாம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் எண் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஏ நேரு தெரு காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் ராம்நகர் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்காம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி என் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று பட்டமங்கல தெரு பசுபதி தெரு காமராஜர் சாலை மயிலாடுதுறை ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்தாம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா என் முப்பத்தி நான்கு எஃப் போலூர் ரோடு திருவண்ணாமலை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறாம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி எண் முப்பத்தி மூன்று ஆபீசஸ் லைன் சங்கமம் ஹால் அருகில் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஏழாம் தேதிகளில் ஹோட்டல் எஸ்பிகே பார்க் என் முன்னூற்று இருபத்தி எட்டு காந்தி ரோடு தேரடி அருகில் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று முதல் வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட் என் ஐந்து ராஜா ராம்மோகன் ராய் ரோடு சம்பங்கி ராமநகர் பெங்களூரு ஐந்து ஆறு பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டாவது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல் லால் பகதூர் சாஸ்திரி ரோடு சுப்பராயப்பிள்ளை சத்திரம் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல் இருபத்தி ஒன்பது ஏ மதுரை ரோடு திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று